இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியுள்ள பெண் குழந்தைகளுக்கான மூன்று புதிய திட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தின் படி பார்த்திங்கன்னா, பெண் குழந்தை பெற்றவர்கள் 3 லட்சம் வரை பணம் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், எல்லாத்தையும் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நீங்கள் முதல் திட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும், ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கணவன் அல்லது மனைவி இரண்டு பேரில் ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கணும். உங்களுடைய குழந்தைக்கு 3 வயதிற்கு முன்னாடியே நீங்கள் இந்த திட்டத்தை அப்ளை பண்ணால் உங்களுடைய குழந்தை பேரில் 50,000 பணம் வந்து இருப்பு வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இரண்டாவது திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பெண் குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. அதே மாதிரியே கணவன் மனைவியில் ஒருத்தர் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கணும். 2வது குழந்தைக்கு 3 வயது இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த திட்டத்தை அப்ளை பண்ணால் ஒரு குழந்தையுடைய பெயரில் 25,000மோ மற்றொரு குழந்தை பெயரில் 25,000மோ பணம் இருப்பு வைக்கப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பேரண்ட்ஸில் ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கணும், ஆண் குழந்தையெல்லாம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் முதல் பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையும் 2வது பிரசவத்தில் 2 பெண் குழந்தையும் பிறந்திருந்தால் இந்த திட்டத்தை நீங்கள் அப்ளை செஞ்சால் அவங்களுடைய பேரில் 25,000 பணம் வந்து இருப்பு வைக்கப்படும்னு சொல்கிறாங்க. இந்த 3 திட்டத்தில் உங்களுக்கு எந்த திட்டம் கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சில தகுதிகள்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்னன்றதை பற்றி பார்ப்போம். இதை நீங்கள் அப்ளை பண்ணோன்னா, இந்த குழந்தைகளுடைய பெற்றோர் 35 வயது ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது, நீங்கள் ஆண் குழந்தைகளை வந்து தத்தெடுக்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் விண்ணப்பிக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து விண்ணப்பிக்கிறவங்க தமிழ்நாட்டில் மினிமம் 10 ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும். அதுக்கு வந்து நீங்கள் இருப்பிட சான்று கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைக்கு 3 வயது ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த திட்டத்தை விண்ணப்பிச்சிருக்கணும். 2 பெண் குழந்தைகள் இருந்தால் 2வது குழந்தைக்கு 3 வயது ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 72,000 இருக்கணும். இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட பிறப்பு சான்று இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பெற்றோர் வயது சான்று இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கான சான்று இருக்கணும். அடுத்து வருமான சான்று, உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை அதற்கான ஒரு சான்று வாங்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இருப்பிட சான்று வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருந்தால் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பணம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய பெண் குழந்தைக்கு 18 வயது ஆகும்போது 3 லட்சம் வரை இருக்கும். அதை நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 21 வயது வரப்போ நீங்கள் இந்த பணத்தை எடுத்திங்கன்னா 5 லட்சம் வரை எடுத்துக்க முடியும். ஆனால் இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பெண் குழந்தையை 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த பணத்தை எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.